ஏன்டா அப்படி மேட்ரிக்ஸில் மாட்டி செத்துக்கிட்டு இருக்கேன்னு இந்த ஏஆர் ஸ்டஃப் உங்ககிட்ட கேட்டானா, எது மேட்ரிக்ஸ் அப்படின்னு நீங்கள் ஏன் கிட்டே கேட்பீங்க, அதை தான் இந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், எது உண்மை? வேறு ஒருத்தன் இது தான் உங்ககிட்ட உண்மைன்னு சொல்லி நம்ப வச்சிருப்பான், ஆனால் அதுதான் உண்மையானே உங்களுக்கு தெரியாமல் அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ இதுதான் உண்மை, அதுதான் மேட்ரிக்ஸ். ரெண்டாவது விஷயம், என் பையனை ஒரு 14-15 வருஷம் நீ ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர் ஆகிட்டு வெளியில் வா அப்படின்னு நான் சொன்னேன்னா, 15 வருஷம் கழித்து அவன் ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸராக ஆத்லீட்டாக வெளியில் வருவான். பட் நம்ம குழந்தைகளை நான் ஒரு 14-15 வருஷம் படிக்கிறதுக்கு அனுப்புகிறோம், பட் முக்காவாசி பேர் வெளியில் வரும்போது ஒன்றும் தெரியாத தான் வெளியில் வராங்க. இது இப்படி தான் இருக்குன்னு தெரிஞ்சோ நம்ம அதவே தான் திருப்பி பண்ணுவோம், அதுதான் மேட்ரிக்ஸ். மூணாவது விஷயம், நமக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு வேலையை நம்மளோட வாழ்க்கை வாழ்றதுக்கு காணாத ஒரு சம்பளத்துக்காக நம்ம பார்த்துட்டு இருப்போம். அப்படி சம்பாதிச்ச காசில் நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கும்போது அதுக்கும் நம்ம சம்மந்தமே இல்லாமல் அவனுக்கு வரி கட்டிக்கிட்டு இருப்போம். அதான் கடைசி வரைக்கும் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான், நீ கடைசி வரைக்கும் அந்த ரேட்ரேஸ்க்குள்ளே அப்படியே சுற்றிட்டு இருப்ப, அதான் மேட்ரிக்ஸ். இதுலேருந்து கண்டிப்பாக உன்னால் வெளியிலே வர முடியாது, ஏன்னா இதுதான் மேட்ரிக்ஸ்னே உனக்கு தெரியாது, அதுக்கு சப்போர்ட் வேறு பண்ணிகிட்டு இருப்ப. ஸோ மேட்ரிக்ஸ் பற்றி பேசுனா இன்றைக்கி ஃபுல்லாக பேசலாம், பட் நான் சொல்லி அதை நீங்கள் கேட்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல பெரிய வீடியோவாக நான் யூடியூப்பில் மேக் பண்ணி உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோவை மேட்ரிக்ஸில் மூழ்கி இருக்க உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.